Hello friends, welcome to Danger Samil. Mesagon Doc Shipbuilders Limited la non-executives kana notification announce panirukanga friends. Idhukku 10th ITI diploma degree. So freshers experienced candidate rendu perume apply pannalam. Adukana online apply video notification rendume namba clear ah paakalam. Adukku munadi namba Telegram channel la join pannadavanga keela description box la adukana link kuduthirpen. Ippave touch panni join panikonga friends. So notification தேவைப்பட்ட கெரியர் செக்ஷன்ல அதுக்கான நோட்டிபிகேஷன் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Mesagon Doc Shipbuilders Limited இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் மும்பையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கான்டாக்ட் அடிப்படையில் நான் எக்ஸிகூட்டிவ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்டாக்ட் பீரியட் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல 3 வருஷம் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் ரெகுலர் ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது ஃபியூச்சரில் இவங்க சைடில் ஒரு பர்மனெண்ட் ஜாப் வரப்ப நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஈஸியாக செலக்ட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த Mesagon Doc Shipbuilders-ல இந்தியன் நேவிக்கு தேவையான வார்ஷிப்பு சப்மரைன்ஸு இதெல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்தியன் நேஷனல் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். September 12 September 30 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதுக்கான அப்ளை வீடியோவும் நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரேடு வைஸ் ஒரு போஸ்ட்டுக்கான சேலரி சாரி வேகன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. கரண்ட் வேகன்சி பேக்லாக் வேகன்சி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ டோட்டலாக 1041 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு கேட்டகரிக்கான டோட்டல் வேகன்சி லாஸ்ட்டாக ஷோ பண்ணியிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு போஸ்ட்டுக்கும் மாறும், நீங்கள் கிளியராக செக் பண்ணி பாருங்கள். போஸ்ட்டை பொறுத்து குவாலிஃபிகேஷன் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த டிசிப்ளினை நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தால் போதும், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அதே மாதிரி ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் NDT இதுக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெரெயின் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தால் போதும். ஃபார்மிஸ்ட்டுக்கு பி ஃபார்மசி முடிச்சிருக்கணும். பேராமெடிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி இன் நர்சிங் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டோர் கீப்பருக்கும் அதே மாதிரி தான், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். செக்யூரிட்டி சிப்பாய்க்கு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு கமர்ஷியல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லஞ்ச் டெக் க்ரியூக்கு அதே மாதிரி தான், 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிலக்கான சேலரி வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. கிரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா சேலரி ஷோ பண்ணியிருப்பாங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் மினிமம் 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 38 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 38க்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபீஸ் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை யார் பே பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்எஸ் கேட்டகரி மட்டும் 100 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸில் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் ஹெல்ப்லைன் நம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இமெயில் ஐடி ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் இதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அனாக்சர் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் அந்த சிலபஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கெரியரில் நான் எக்ஸிகூட்டிவ்ஸ் சாரி ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் எக்ஸிகூட்டிவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. சைடில் பாருங்கள் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சாலுவேஷனில் மிஸ்டரா மிஸ்ஸஸான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நேம் மட்டும் என்டர் பண்ணுங்கள், மிடில் நேம் லாஸ்ட் நேம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரில் மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலி டிசேபிளானு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர் நோ சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், வேலிடேஷன் லிங்க் இஸ் சென்ட் டு ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி. ஸோ நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு வேலிடேஷன் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஒரு வேலிடேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணி வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் இயர் வந்து ப்ளீஸ் கிளிக் இயர் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்கள் நேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் ஏ ஜாப் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ப்ரீவியஸ் பேஜில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த வெரிஃபிகேஷன் கூட பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் நேமில் லாகின் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கீழே நான் எக்ஸிகூட்டிவ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில்
எல்லா போஸ்ட்டிங்கும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள், அதாவது எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை செக் பண்ணிட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வியூ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சூஸ் பண்ண போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், ஏஜ், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிக்ளரேஷனில் நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் சூஸ் பண்ண போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உங்கள் ஃபாதர் நேமில் மிஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நேம் என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்ஷியல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே ஸ்டேட் ஆஃப் டொமிசியலில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு சென்டரில் மும்பையா, அவுரங்காபாத்தா, நாகப்பூரா, அமராவதியா இந்த மாதிரி பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, இருந்தால் கொடுங்க இல்லைனா விட்டுருங்க. அதுக்கடுத்து பாருங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸில் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எம்டிஎல்ல அப்ரண்டிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் எஸ்ஆர் நோ சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்கள் ரிலீஜியன் கேட்டகரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அட்ரஸ் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஜூனியர் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ கேட்டிருக்காங்க. ஸோ 10th பார்த்தீங்கன்னா கோர்ஸு, அது அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்கூல் நேமு, இயர் ஆஃப் பாசிங்கு, சப்ஜெக்டு, பர்சன்டேஜு, டிவிஷனு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12th டிப்ளமோவுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. டிப்ளமோவில் டிப்ளமோ கோர்ஸ் நேம், உங்கள் டிப்ளமோ கோர்ஸ் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். எந்த காலேஜில் படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங்கு, அக்ரிகேட் பர்சன்டேஜு, மீடியம் ஆஃப் பாசிங்கு, டிவிஷன், அதாவது எந்த கிளாஸில் பாஸ் பண்ணிங்க, இதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அகாடமிக் ரிலேட்டட் அதர் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக அடிஷ்னலாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தால் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஒரு பேசேஜ் மாதிரி டைப் பண்ணிவிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கலுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க, அப்போ நீங்கள் இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க, எந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிங்க, எந்த பீரியடில் வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க, அதுக்கான டேட்டு, மந்த், இயர் இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டியூரேஷன் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் டைரெக்டாக நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 700KB இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸில் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்ஆர் நோ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தா இந்த எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தால் சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அக்செப்ட் கொடுத்துட்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் எடிட் பண்ண முடியாது. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கீழே பேமெண்ட் ஆஃப் ப்ராசஸிங் ஃபீஸ் கிளிக் ஏர் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. 100 rupees தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST எக்ஸர்வீஸ்மேனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸில் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பே நவ் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே டிரான்சாக்ஷன் நம்பர், டிரான்சாக்ஷன் டேட் வந்து கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்து ஃபீஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பே நவ் கொடுத்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து அதில் டிரான்சாக்ஷன் நம்பர், டிரான்சாக்ஷன் டேட் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணி டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.